ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வேலைவாய்ப்பு பதிவில் பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டட்லேருந்து இந்த 2023க்கான ரெக்யூர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எத்தனை போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். டோட்டலாக உங்களுக்கு 232 போஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 124 வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டான ஜாப்ஸாகவும், 63 வந்து மெக்கானிக்கல் பேஸ்டான ஜாப்ஸுக்கும், 18 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டான ஜாப்ஸுக்கும், 12 போஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கான போஸ்ட்டாகவும், அதே மாதிரி 15 போஸ்ட் வந்து ஃபினான்ஸ் போஸ்ட்டாகவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். மொத்தம் 3 போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ப்ரொபேஷனரி இன்ஜினியர், அதுக்கப்புறம் ப்ரொபேஷனரி ஆஃபீஸ் அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதே மாதிரி ப்ரொபேஷனரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு 3 போஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ப்ரொபேஷனரி இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 205 போஸ்ட்டும், அதே மாதிரி ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு வந்து ஒரு 12 போஸ்ட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற கேட்டகரியில் வரவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, அது பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 3வது போஸ்ட்டாக ஒன்று இருக்கலாம், ப்ரொபேஷனரி அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து உங்களுக்கு 30 இயர்ஸ் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுடைய பேஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னா 40,000லேருந்து 1,40,000 வரை சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லேக்ஸ்லேருந்து 12.5 லேக்ஸ் வரை இருக்கும் அப்படின்னு அவங்க கிளியராகவே சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த போஸ்ட்டை எப்படி ஸ்பிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்த்துடலாம். உங்களுக்கு ஜென்ரல் ஆர் இடபிள்யூஎஸ்ஆ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 இயர்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ப்ரொபேஷனரி அக்கவுண்ட் ஆஃபீஸருக்கு 30 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும். அதே மாதிரி பிடபிள்யூபிடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸும், அதே மாதிரி ஓபிசி கீழே நீங்கள் வாரீங்க அப்படின்னா 13 இயர்ஸ், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் அப்படின்னு ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். அண்ட் இதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரொபேஷனரி இன்ஜினியரில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் பாத்தில் வந்து உங்களுக்கு 124 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிஇ பிடெக் பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கலுக்கு 63 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதில் பிஇ பிடெக் பிஎஸ்சி மெக்கானிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தில் உங்களுக்கு 18 போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பிஇ பிடெக் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஹெச்ஆர் போஸ்ட்டுக்கு டோட்டல் போஸ்ட் வந்து உங்களுக்கு 12 சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 2 இயர்ஸ் எம்பிஏ அல்லது எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கணும் அல்லது பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை அப்படின்னா பிஜி டிப்ளமோ இன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரொபேஷனரி அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் சிஏ அல்லது சிஎம்ஏல நீங்கள் ஃபைனல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் நீங்கள் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு 96 போஸ்ட்டாக வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஓபிசி கேட்டகரி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 62 போஸ்ட்டாகவும், அதே மாதிரி எஸ்சிக்கு கீழே நீங்கள் வாரீங்க அப்படின்னா 34 போஸ்ட், எஸ்டி கீழே வாரீங்கன்னா ஒரு 17 போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கீழே வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு 23 போஸ்ட்டாக டோட்டல் 232 போஸ்ட் வந்து அவங்க அலாட் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மெயின் மேட்டர்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்துடலாம். உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி அல்லது இடபிள்யூஎஸ் அல்லது ஓபிசி கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அதாவது டோட்டலாக 1180 ருபீஸ் வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் சார்ஜாக அவங்க வந்து வாங்குறாங்க. அதாவது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் அதுக்கப்புறம் வந்து இஎஸ்எம் இவங்களுக்கு யாருக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அவங்க நான் ரீஃபண்டபிளாக தான் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ரிட்டர்ன் வாங்க முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அப்ளிகேஷனோட டேட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 28 அக்டோபரோட இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால இப்போவுமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வர வெயிட் பண்ண வேண்டாம். சம்டைம்ஸ் சர்வர் இஷ்யூஸ் வரலாம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் பே பண்ணி அது லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆகாமல் அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேமெண்ட் ஆயிடுச்சு அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் சர்வர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறதையும் பெல் கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வர வெயிட் பண்ண வேண்டாம். சர்வர்
சர்வர் இஷ்யூ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக இவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வச்சு தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ரவுண்ட் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுடைய செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய கால் லெட்டர் வந்து நீங்கள் பெல் வெப்சைட்டில் போய் நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்தவித மெயிலும் வராது. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ்க்கு அவங்க சென்ட் பண்ணவும் மாட்டாங்க அப்படிங்கிறது கிளியராக நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்லிட்டாங்க. போஸ்ட்டை பற்றி ஓரளவு கிளியராக பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த போஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா எங்கெல்லாம் உங்களுடைய போஸ்டிங் இருக்கும் அப்படின்னா, பெங்களூர் கர்நாடகாவில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஹசியாபாத் இருக்கும், இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அதே மாதிரி புனே மகாராஷ்டிராவில் உங்களுக்கு இருக்கும். அதே மகாராஷ்டிராவில் நேவி மும்பை அப்படிங்கிற பிளேஸ்லேயும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கானாவில் பொறுத்தவரை உங்களுக்கு ஹைதராபாத்லேயும், தமிழ்நாடில் உங்களுக்கு சென்னையில் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உத்தரகாண்டில் வந்து வரா அப்படிங்க பிளேஸ்லேயும் உங்களுடைய போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சர்வர் இஷ்யூ ரஷ்ல அப்ளிகேஷன் கேன்சல் ஆனாலோ அல்லது பேமெண்ட் இஷ்யூ வந்தாலோ அவங்க எந்தவித ரெஸ்பான்சிபிளும் இதுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வர வெயிட் பண்ண வேண்டாம், குயிக்காக அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்தவித ஹார்ட் காப்பியும் நீங்கள் அனுப்ப வேண்டிய தேவை இருக்காது, டைரெக்டாக ஆன்லைனில் தான் நீங்கள் எல்லாம் பண்ணணும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அதே மாதிரி பேமெண்ட் பண்ண அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பையும் வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயிலாம் கிளியராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வேலிட் இமெயில் ஐடியை ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு இமெயில் அண்ட் மொபைல் நம்பரில் தான் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய சாஃப்ட் காப்பியாக இருக்கக்கூடிய எல்லா அவங்க கேட்டிருக்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் வச்சுக்கோங்க. அப்படினா தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். அதுவும் வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோகிராஃபாக தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டீட்டெயில் எல்லாமே கிளியராக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிக்னேச்சரையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இமெயில் மூலமாக இல்லை அதர்வேஸ் எந்த இதுலையுமே நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வீடியோவில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, என்ன தான் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் நான் இந்த நோட்டிஃபிகேஷனை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், போய் கிளியராக ரீட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் புரியலை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் முடித்தவங்களாலும் சரி, அதேமாதிரி பிஎஸ்சி முடித்தவங்களாலும் சரி, எம்பிஏ முடித்தவங்களாலும் சரி, பிஜி டிப்ளமோ வந்து ஹெச்ஆரில் முடித்தவங்களுக்கும் சரி, அதேமாதிரி சிஏ முடித்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன டீட்டெயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.